இந்த வீடியோல பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் த்ரீ அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் தேர்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டூ கொஷின் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இஃப் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூ பிளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபிஃப்டி நைன் எக்ஸ் பிளஸ் செவன்டீன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐடென்ட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இதை வந்து இதில் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோய்பிஷன் எக்ஸோட கோய்பிஷன் கான்ஸ்டன்ட் எல்லாமே தெரியுது இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்டு த வேல்யூ ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் அடுத்த செகண்ட் ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி பிளஸ் ஒன் பை சி அடுத்த தேர்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அடுத்து ஃபோர் ஏ பை பிசி பி பை ஏசி பிளஸ் சி பை ஏபி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் செவன்ட்டி இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தெரியும் இந்த ஐடென்டிட்டியோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி பிளஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி ஈகல் டு எக்ஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பி பிளஸ் பி சி பிளஸ் ஏபிசி பிளஸ் ஏபிசி ஸோ இதுதான் நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன் இது இந்த மல்டிபிகேஷனோட இந்த இந்த ப்ராடக்டோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ் இது நமக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டோட கோயபிஷியன்ட் கிடைச்சிரும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டோட கோயபிஷியன்ட் இங்கே என்ன ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ ஃபோர்டீன் எக்ஸோட கோயபிஷியன்ட் இங்கே எக்ஸோட கோயபிஷியன்ட் என்ன ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஈக்குவல் டு ஃபிஃப்டி நைன் இங்கே எக்ஸோட கோயபிஷியன்ட் ஃபிஃப்டி நைன் ஏன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ் க்யூப் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் போது நம்ம என்ன கோயபிஷியண்ட்டாக ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் ஸோ ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஃபோர்டீன் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஈக்குவல் ஃபிஃப்டி நைன் ஏபிசி கான்ஸ்டண்டம் ஏபிசி ஈக்குவல் செவன்டி ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம குயபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்லருந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் ஃபோர்டீன் கோயபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஈக்குவல் ஃபிஃப்டி நைன் கான்ஸ்டன்டம் ஏபிசி ஈக்குவல் செவன்டி ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு என்ன கொஷின் இருக்கோ அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஷின் என்ன ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஸோ நமக்கு டேரெக்டாகவே எங்கே கிடச்சிடும் கோயபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்லேருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ ஃபோர்டீன் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஈஸியாக உடைந்துச்சு செகண்ட் கொஸ்டின் என்ன ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை சி ஸோ அதோட வேல்யூ வேணும் ஒன் பை ஏ ஒன் பை பி ஒன் பை சி வேணும் ஸோ இங்கே ஒன் பை ஏ ஒன் பை பிலாம் இல்லை இதை அப்படியே நம்ம ரெசி ப்ரோக்கர்லாம் எடுக்க முடியாது ஸோ ஆட் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்து இந்த ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணுறோம் ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஏபிசி ஏபிசி தான் இதோட எல்சிஎம் ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் ஏ இருக்குது அப்போ இந்த டேம்மை எந்த எதால் மல்டிப்ளை பண்ணணும் பிசியால் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பை பிசி இங்கே வந்து டினாமினேட்டரில் என்ன டேம் இருக்குது பி இருக்குது ஸோ இங்கே நியூமரேட்டரையும் இதையும் நம்ம எந்த நம்பராலும் எந்த லெட்டர்ஸால மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஏசி ஸோ இங்கேயும் ஏசி இங்கே சி இருக்குது அப்போ இங்கே எந்த லெட்டர்ஸால மல்டிப்ளை பண்ணணும் ஏபி இன்ட்டு இங்கே நியூமரேட்டர்லையும் ஏபி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல பிசி பிளஸ் ஏசி பிளஸ் ஏபி பை ஏபிசி ஸோ ஒன்றும் இல்லை எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே எல்சிஎம் வந்து லெட்டர்ஸில் வரும் ஸோ அதுக்கேத்தப்பல இங்கே லெட்டர்ஸில் எழுதி நம்ம ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காண்டி ஸோ இந்த இதை பார்த்தோடனே தெரியுதை விட ஏபிஏ ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் ஏபிஏ ஃபர்ஸ்ட் எழுதி பிசி அண்ட் ஏசிஏ சிஏன்னு எழுதியிருக்கேன் இப்படி எழுதுனோன்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் என்ன ஃபிஃப்டி நைன் அதோட வேல்யூ ஃபிஃப்டி நைன் பை ஏபிசி ஏபிசியோட வேல்யூ செவன்டி ஸோ நியூமரேட்டரில் ஏபி ப்ளஸ் பிசி பிளஸ் சிஏவோட வேல்யூ ஃபிஃப்டி நைன் பை செவன்டி செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் வந்துடும் எல்சிஏ எடுத்தோம்னா எல்சியம் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பி சி ப்ளஸ் டூ சிஏ ஸோ இங்கே மூணு டேம்லையும் டூ காமனாக இருக்குது ஸோ நான் அதை காமனாக வெளியில் எடுத்துறேன்

இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்ட் இருக்குது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நான் அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு

ఫోర్టర్ మైనస్ టు ఇన్ టు ఏ ప్లస్ బిసి ప్లస్ ఎక్స్ ఫిఫ్టీ ஸோ so 59. நைன் இப்போ இதை simplify பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் 14 ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் செப்ரேட் பண்ணும்போது செவன்டி எயிட் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி வேல்யூ செவன்டி எயிட் வந்துடும் நம்ம கொஷின் வந்து ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் plus சி ஸ்கொயர்டு கேட்டிருக்காங்க நம்ம நமக்கு தெரிஞ்சது A பிளஸ் பி பிளஸ் சியும் ஏசி ஏபி பிசிசிஏ இதோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா ஏ பிளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டு ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ஐடென்டிஸ் இது வரும் ஸோ இதில் டூவை காமனாக எடுத்துகிட்டு நமக்கு தேவையானதை வச்சுட்டு இன்னொரு மற்ற மிச்சம் இருக்கிறத அனதர் சைடு இன்னொரு சைடு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் டூ இன்ட்டு ஏ பி பிளஸ் பிசி ப்ளஸ் சிஏ கொண்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வந்துடும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூவை சப்ஸ்ட்யூட் பண்ணி ஆன்சர் நான் எழுத வேண்டிய நெக்ஸ்ட் question, fourth கொஸ்டின் a by பிசி plus b by ca plus சி பை ஏபி இங்கேயும் அதே தான் ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஃப்ராக்ஷன்ஸை LCM எடுத்து ஆட் பண்றோம் LCM எல்சிஎம் bc, ac, ab இருக்கு so இந்த மூணுக்கு என்ன காமனா என்ன வரும்னா abc, இப்போ இங்க வந்து ஏ தான் நமக்கு எல்சிஎம் எந்த டேர்மால மல்டிப்ளை பண்ணணும் ஏ வாழ மல்டிப்ளை பண்ணணும் ஏ வாழ மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஏ ஸ்கொயர் கிடைச்சிரும் பிளஸ் இங்க செகண்ட் டேர்ம்க்கு எந்த நம்ம எந்த லெட்டரா மல்டிபிளை பண்ணணும் பார்த்தா மல்டிப்ளை பை பி ஸோ நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பை பி நியூமரேட்டர்லயும் பி ஆலால மல்டிப்ளை பண்றோம் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏபி அப்ப நம்ம எந்த லெட்டரா மல்டிப்ளை பண்ணணும் சி சி மல்டிபிளை பண்ணும்போது சி ஸ்கொயர் பை ஏபிசி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பை ஏபிசி ஏ ஸ்கொயர் சி பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயரோட வேல்யூவா இப்ப தான் கண்டுபிடிச்சிருந்தோம் தேர்ட் கொஸ்டின்ல செவன்டி எயிட்

ஸோ நம்ம எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் அந்த ஃபார்ம்லாம் அந்த ஐடென்டிட்டியில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் இக்கோட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போதே பார்த்தோம் ஸோ ஐடென்டிஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா மைனஸ் வந்தால் நெகட்டிவ் சைன் மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும் ஸோ ஃபஸ்ட் டேம் ப்ளஸ் ப்ளஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூபோட எக்ஸோட பவர் வந்து டிக்ரீஸிங்கில் போகும் ஸோ த்ரீ டூ ஒன் ஒய்யோட பவர் வந்து இன்க்ரீஸிங்கில் போகும் இங்கே ஒய் பவர் ஜீரோ ஸோ அடுத்து ஜீரோ ஒன் டூ த்ரீ இங்கே எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஒன் எக்ஸ் பவர் ஜீரோ ஸோ எக்ஸோட டேம் டிக்ரீசிங்கில் போகணும் ஒய்யோட டேம் இன்க்ரீசிங்கில் சாரி ஒய்யோட பவர் இன்க்ரீசிங்கில் எக்ஸோட பவர் டிக்ரீசிங்கில் பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும் ஸோ நெகட்டிவ் இருந்தால் பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும் இங்கே த்ரீ இருக்கு ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட்டும் ரெண்டு டேமுக்கு த்ரீ வரும் இப்போ இதில் வந்து என்ன சப்ஸ்டூட் பண்ணுறோம் எக்ஸுக்கு பதிலாக த்ரீ ஏவும் ஒய்க்கு பதிலாக ஃபோர் பியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு த்ரீ ஏ ஒய் 4b. Substitute பண்ணனா, 3a minus 4b the whole cube. x cube 3a uh, the whole cube minus 3 into 3a squared into 4b plus 3. 3 into 3a into 4b the whole square minus 4b the whole cube. So, இங்கே minusல நம்ம இந்த minus வந்து நமக்கு இங்கே வந்துரும். So, y equal to 4b எடுத்தாலே போது negative சேத்தேடுக்க தேவையில்லை. ஸோ நெகட்டிவை சேர்த்து எடுக்கணும்னா நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் தா ஹோல் க்யூப் அந்த ஃபார்ம்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் தா ஹோல் கியூபுக்கே நமக்கு டேரக்டாக ஃபார்ம்லா இருக்குது ஸோ அதிலேயே நம்ம சப்ஷியூட் பண்ணிடலாம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் டுவெண்ட்டி செவன் ஏ க்யூப் மைனஸ் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் ஃபோர் சார் நைன் ஃபோர் சாரி த்ரீ ஸ்கொயர்டே நமக்கு என்ன வந்துடும் நைன் ஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் நைன் ஏ ஸ்கொயர்டு இதை மல்டிப்ளை பண்ணால் த்ரீ Uh, 9 सा 27, 27 इनटू 4, 108, 108. ए स्क्वायर इनटू बी, ए स्क्वायर इनटू बी. नेक्स्ट इटा 3 इनटू 3 ये 4 बी स्क्वायर. 4 बी स्क्वायर ना 16 बी स्क्वायर. 4 बी डी होल्ड्स क्वायर 16 बी स्क्वायर. इधर सिंपलीफाई ना 3 इनटू 3 सा ना ये 9 इनटू uh, 16, 144, 144. ये बी स्क्वायर, ये बी स 3 sorry four, sorry 4 cube 4 cube 64 64 p cube next question 1 plus sorry x plus 1 by y அதே ஃபார்ம்ல தான் இங்கே என்ன இருக்குது பாசிட்டிவ் இருக்குது ஸோ ஸோ எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் இருக்கு ஹோல் க்யூப் இருக்கட்டும் எல்லா டேம் ப்ளஸ்ஸாக வரப்போகுது மைனஸ் இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் டேம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் ஸோ இங்கே ப்ளஸ் வந்து எல்லா டேமுமே ப்ளஸ் ஆகும் எக்ஸ் கியூப் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸே தான் இருக்கு ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன் பை ஒய் இருக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஒய்க்கு பதிலாக மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் ஒன் பை ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஒய் த ஹோல் கியூப் எக்ஸ் கியூப் அப்படியே வரும் த்ரீ எக்ஸ் ஒய் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு ஒன் பை ஒய் ஸ்கொயர்டு ஸோ த்ரீ எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒன் பை ஒய் கியூப் ஒன் பை ஒய் கியூப் That's all. Thank you.